Hello friends, welcome to Streamer's Kitchen. இன்னைக்கு நாம கத்திரிக்காய் சாம்பார் தாங்க வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முதல்ல துவரம் பருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன். சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய் பொடி வந்து நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இப்போது புளியில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 அலசி நாம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வெந்துட்டுருக்கு. ஒரு 3 விசில் விடுங்க. அது தண்ணி வந்து ஒரு சில தண்ணி வந்து சீக்கிரமாக நமக்கு 3 விசிலே வெந்து வந்துடும். அந்த மாதிரி தண்ணியில் வந்து நம்ம ஒரு 3 விசில் விடலாம், இல்லைனா ஒரு 4 விசில் விட்டுருங்க. நமக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போது 3 விசில் வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன். ஒரு 3 டீஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் சுடட்டும். கடுகு வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் போட்டுட்டு உடனே நம்ம வந்து சோப் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்முடைய வெங்காயம் வதங்கிறதை பொறுத்து தாங்க நமக்கு குழம்பு வந்து நல்லா வாசனை கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும். நம்ம வதக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு அழகாக தெரியுது பாருங்கள். ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வதக்கவும் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஆனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணிக்கும்போது நமக்கு அழகாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் கிடைச்சிரும். இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொழகொழன்னு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கா அளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இன்னும் நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விடும்போது பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதை நம்ம அந்த இதாலே கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடச்சிக்கும் அது ரெண்டும். இது வதங்கிறத பொறுத்து தாங்க நமக்கு குழம்பு வந்து ரொம்ப கெடாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சுன்னா சீக்கிரமாக நமக்கு மேஷ் ஆகி கிடச்சிக்கும். பாருங்கள், இப்போது நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நீல வாக்கில் கத்திரிக்காய் போட்டுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்ட உடனே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இது மூணுமே நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுங்களை பாருங்கள், அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நமக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நாம் வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யலாங்க. சிம்மில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நம்ம அது வதக்கிறதால நமக்கு மீடியம் ஃப்ளேம் ஓகே. இப்போது மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன். நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை நமக்கு போகணும். அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வருது. அதே சமயத்தில் நாமளும் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். இந்த காய், இந்த வெங்காயம், தக்காளி பழம் நல்லா இதிலே வெந்து வரும்.
பாருங்க நல்லா அந்த கொதி வருது இல்லைங்களா. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்திலே இருந்துட்டு தாங்க நம்ம செய்யணும். நல்லா கொதிச்சு பாருங்க, நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பருப்பு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு அதிலே கொஞ்சம் புளியும் கலந்துக்கலாங்க. புளியும் பருப்பையும் நம்ம இந்த சமயத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பாருங்கள், கொஞ்சம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்காக இது ஒரு நம்ம 6 பேருக்கு வைக்கிறோங்க. 2 வேளைக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சைடில் இருக்கிறதுலாம் அப்போ நம்ம சரி பண்ணிக்கலாம். பாருங்கள் கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். சைடில் நுரை வருது இல்லைங்களா, இந்த நுரை மட்டும் எப்பயுமே நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி போயிட்டாலும் நுரை வந்து பொங்கி வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு அந்த சாம்பாரோட சுவையே போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா நம்ம அதை பார்த்து செய்யணுங்க. இப்போது கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இப்போ நம்ம இறக்கிடலாங்க, இது சூடாக பரிமாறலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்து உங்கள் கமெண்டை நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ரொம்ப சுவையாக இருக்கும். வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.